நாம் இன்னைக்கு கேரமல் கஸ்டர்ட் பண்ணலாம். இது எக் புட்டிங்னு சொல்லலாம். அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து எக்கு, லூக்வார்ம் மில்க்கு, சுகர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவில் சுகர் வந்து போட்டுக்கோங்க. இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடுங்க. தண்ணி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே உருகி வருது பாருங்கள். ஸோ பாருங்கள் நல்லாவே வந்து கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. அந்த மோல்டில் வந்துட்டு நாம் இப்போ செஞ்ச கேரமலை வந்து ஊற்றிடலாம். இது ஊற்றிட்டு இப்படி கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ கேரமல் ஊற்றி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் இதை வந்து செட் ஆகணும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னா, நம்ம வந்து பாலையும் முட்டையும் சேர்ந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். இதை வந்து ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபோமியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை ஃபஸ்ட்டு கரைஞ்சால் போதும். முட்டையில் வந்து சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 கப் இருக்கிற அளவுக்கு லூக்வார்ம் வாட்டர், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. இது ஒரு 1/2 கப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடாகணும். ஸோ இது கொதிக்கட்டும். இப்போ செஞ்சிருக்கிற முட்டையை வந்து இதில் ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் இதை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வந்து 20 to 25 மினிட்ஸ் இருக்கணும். சரியாக 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை சென்ட்ரில் குத்தி பார்த்து எடுக்கிறப்போ எதுவும் வரக்கூடாது. எந்த பிளேட்டில் சர்வ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இது மேலே இப்படி மூடி வச்சு, மூடி வச்சுருக்கிறத இப்படி கமுத்திடணும். கமுத்திட்டு மேலே இருக்கிற மோல்டு எடுத்துட்டீங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி வரும். இதை இப்படியே இந்த கேரமல் வாட்டரோடு சேர்த்து சாப்பிட்றணும்.